கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியது இல்லை. அப்படியென்றால் இந்த திருமுழுக்கு யோவானை எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையிலே கடவுள் தேர்ந்தெடுத்தார், அனுப்பி வைத்தார், அவருடைய மகனுக்கு முன்னோடியாக இந்த உலகத்திலே அவர் முன் அறிவிப்பாளராக இருக்க வேண்டுமென்று பணித்தார். எனவே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களில் மிகச்சிறந்தவராக திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த திருமுழுக்கு யோவான் என்பவர்தான் கடைசி இறைவாக்கினர். அவர்தான் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைநிலையாளராக இருக்கின்றவர். பழைய ஏற்பாட்டு முறைமைப்படியும் புதிய ஏற்பாட்டு முறைமைப்படியும் அவர் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்ட ஒரு காலகட்டத்திலே இருந்தவர், வாழ்ந்தவர். எனவே பழைய ஏற்பாடும் தெரியும், புதிய ஏற்பாடும் தெரியும் என்ற வகையிலே அவர் பழைய ஏற்பாட்டு யூதராகவும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் சீடராகவும் இருந்தார் என்பது நமக்கு தெரிகிறது. இது அடிப்படையிலே திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக இடம்பெறுகிறது. எனவே அவரை திருமுழுக்கு யோவான் என்று அடையாளப்படுத்தி திருமுழுக்கு யோவான் என்ற அந்த அருட்சாதனத்தின் அடிப்படையிலேயே அவர் இன்றைக்கும் அழைக்கப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு எப்படிப்பட்டது, இந்த திருமுழுக்கை இந்த யோவான் எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிவோம். இந்த திருமுழுக்கு யோவான் என்று சொல்லக்கூடியவர் இறைவனுடைய மிகச் சிறப்பான ஒரு திட்டத்திலே இடம்பெறுகின்ற ஒரு ஆளாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இவர் இந்த உலகத்திலே பாவமில்லாமல் பிறந்தார். அப்படியென்றால் திருமுழுக்கு என்பதை தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே முன்கூட்டியே அவர் பெற்றதனால் இந்த உலகத்திலே பாவமில்லாமல் பிறக்கின்ற ஒரு பேற்றையும் பெருமையையும் அந்த திருமுழுக்கு யோவான் பெற்றிருக்கின்றார். அன்னை மரியாம் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற அந்த வேளையிலே இயேசுவை தன்னுடைய வயிற்றில், தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே அவர் சந்திக்கின்றார், அவருடைய அருள் பெறுகின்றார். அவர் வழியாக திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக பாவம் நீக்கப்படுகின்றார். இந்த உலகத்திலே அவர் பாவமில்லாத பரிசுத்தமான நிலையிலே பிறக்கின்றார். எனவே இத்தகைய சிறப்புகள் கொண்ட திருமுழுக்கு யோவான் எங்கே? ஆனால் ஆண்டவர் இயேசு என்று சொல்கிறார், இந்த மிகப்பெரிய ஒரு ஆள் திருமுழுக்கு யோவான் இறையாட்சியிலே விண்ணரசிலே மிக சிறியவர், அவர் எனும் பெரியவரே என்று சொல்கின்றார். அப்படியென்றால் இறையாட்சி என்பது என்ன? இறையாட்சி என்பது ஏதோ ஒரு இடம் அல்லது ஒரு அமைப்பு அல்லது ஒரு நிலை என்று நாம் நினைக்கக்கூடாது. இறையாட்சி என்பது ஆண்டவர் இயேசுதான். அது ஒரு நபரை குறிக்கிறது. எனவே இறையாட்சி வந்துவிட்டது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு வந்துவிட்டார் என்றுதான் அர்த்தம். எனவே இறையாட்சி என்று சொன்னால் அது ஒரு ஆட்சி அமைப்பு முறை நிலை என்று காலம் என்று நாம் கருத்தில் கொள்ளக்கூடாது. எனவே தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தபொழுது முதன் முதலாக வாய் திறந்து சொன்ன வார்த்தைகள் இறையாட்சி வந்துவிட்டது, மனம் மாறுங்கள் என்று சொன்னார். எனவே மனம் மாறுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளின் வழியாக தான் வந்துவிட்டதாகவும் தன்னை ஏற்றுக்கொண்டு வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு யோவான் என்று சொல்லக்கூடியவர் இந்த ஆண்டவர் இயேசுவின் மெசியாவுக்கு முன்னோடியாக வந்து இதே மனமாற்றத்தையும் இதே திருமுழுக்கையும் கொடுத்தார். எனவே தான் இந்த திருமுழுக்கு யோவான் எல்லோரையும் விட பெரியவராக இருக்கின்றார். அதே வேளையிலே விண்ணரசு என்று சொல்லக்கூடிய வகையிலே இயேசுவினுடைய சீடர்கள் என்ற முறையிலே அவர் இந்த விண்ணரசில் இருக்கின்ற சிறியவர்களை விட பெரியவராக இல்லை என்பதையும் ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கின்றார். எனவே இந்த விண்ணரசிலே பெரியவர் சிறியவர் என்றெல்லாம் கிடையாது. இறையாட்சியிலே, இறையாட்சிக்கு உட்பட்ட அந்த வகையிலே எல்லோரும் இறைவனுடைய சீடர்கள், இயேசுவினுடைய சீடர்கள். இதில் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என்றெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இதிலே ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் இந்த அமைப்பு என்பது ஒரு நிர்வாகத்திற்கு என்பதே தவிர மற்றவர்களை ஆட்டி படைக்கவும் அடிமைப்படுத்தவும் ஆட்சி செய்யவும் கொடுமை செய்யவும் அல்ல. மாறாக இறைவனுடைய சீடர்கள் எல்லோரும் என்பதிலே
ஆண்டவர் இயேசு இறை ஆட்சிக்கு உட்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருங்கள் என்று சொல்கின்றார். எனவே அது திருமுழுக்கு யோவானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லோரும் இந்த இறை ஆட்சியிலே இயேசுவின் சீடர்களாக எல்லோருமாக இருக்கின்றோம் என்பதை உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, திருச்சபையில் கூட இப்படித்தான் நாம் நமக்கு மேலாக இருக்கின்ற அவர்களையெல்லாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக இறை மக்கள் குருக்கள், இந்த குருக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த நிர்வாகத்தின் அமைப்பிலே தலைவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அருட்சாதன அடிப்படையிலே அவர்கள் குருக்கள் என்ற நிலை இருந்தாலும் கூட எல்லோரும் இறை மக்கள், எல்லோரும் இயேசுவினுடைய சீடர்கள், எல்லோரும் இறை ஆட்சியின் மக்கள் என்று தான் பார்க்க வேண்டும். எனவே தான் முன்பெல்லாம் இந்த வருகைக்காக ஆரத்தி எடுப்பார்கள், கும்ப ஆரத்தி என்று சொல்கின்றார்களே, அந்த ஆரத்தி எடுப்பார்கள். அதில் ஒரு தர்க்கம் இருக்கிறது, முதலிலே குருக்களுக்கும் பிறகு இறை மக்களுக்கும் என்று மாற்றி எடுக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. அதை ஒரு சில பேர் கேள்விக்குட்பட்டார்கள். காரணம், எல்லோருமே இயேசுவினுடைய குருத்துவத்திலே பங்கெடுக்கின்றோம், திருப்பலிக்கு வருகின்றவர்கள் எல்லோருமே ஆண்டவருடைய குருத்துவத்திலே நாம் பங்கெடுக்கின்றோம், அப்படி இருக்க ஏன் இந்த குருத்துவத்திலே இரண்டாக பிரிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு தர்க்கம் ஏற்படுத்தினார்கள். காரணம் என்ன, இயேசுவின் குருத்துவம் ஒரே குருத்துவம், அது ஆயராக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், அல்லது இறை மக்களாக இருக்கட்டும், எல்லோரும் ஒரே குருத்துவத்திலே நாம் பங்கெடுக்கிறோம். எங்கே? அது திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்திலே நாம் பங்கெடுக்கின்றோம். எனவே இந்த இறையாட்சி என்ற வகையிலே எல்லோரும் ஒரே நிலையில் இருக்கின்றோம், எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே அமைப்பில் இருக்கின்றோம், ஒருவர் ஒருவருக்கு சமமாக நாம் வாழ்கின்றோம் என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த இறையாட்சியின் மக்களாக இருக்க அழைப்பு கொடுக்கின்றார். எனவே எல்லா நிலைகளும் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்வதற்காகத்தானே ஒழிய ஒருவர் ஒருவரை ஆட்சி செய்யவும் ஆட்டி படைக்கவும் இல்லை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எதுவும் இல்லை, இயேசுவிலே எல்லோரும் ஒரே நிலையில்தான் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இயேசு பிறக்க இருக்கின்ற குழந்தை நமக்கு இந்த செய்தியை கொடுக்கின்றார். குடிலிலே அதைத்தான் நமக்கு காண்பிக்கின்றார். எனவே நாமும் இத்தகைய ஒரு மனநிலையை கொண்டு இறையாட்சியின் மக்களாக வாழ்கின்ற அருள் வேண்டுவோம். ஆமென்.